பேரறிஞர் அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி ஸ்பெயினில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அண்ணா சொன்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு உழைத்து மாநில சுயாட்சியை வென்றெடுக்கும் மக்களுக்கான அரசு ஒன்றியத்தில் அமைய ஓய்வின்றி உழைக்குமாறு திமுகவினரை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக தேர்தல் அறிக்கையை வடிவமைப்பதில் தமிழ்நாட்டு மக்களின் பங்களிப்பை அக்கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கோரியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக அளிக்குமாறு பொதுமக்களை அக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்குவதில் ஒன்றிய அரசு ஓரவஞ்சனையுடன் நடப்பதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் வரும் 8ஆம் தேதி கருஞ்சட்டை அணிந்து போராட்டம் நடத்த உள்ளனர். இதை நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு கூறியுள்ளார். 100 நாள் வேலை உள்ளிட்ட திட்டங்களுக்கு அளிக்க வேண்டிய நிதியை வழங்கக் கோரி கொல்கத்தாவில் நேற்று மாலை முதல் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போராட்டம் நடத்தி வருகிறார். பல்வேறு நலத்திட்டங்களுக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு இன்னும் வழங்கவில்லை என்றார் அவர். பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. துணை பிரதமர் உள்ளிட்ட பதவிகளில் இருந்த அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். பாபர் மசூதி இடிப்புக்கு காரணமான ரத யாத்திரையை மேற்கொண்டவர் அத்வானி. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சம்பை சோரன் வரும் 5ஆம் தேதி சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உள்ளார். அதுவரை கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் தனி இடத்தில் பாதுகாக்கப்பட உள்ளதாக அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மாநில காங்கிரஸ் தலைவர் குலாம் அகமது மீர் கூறியுள்ளார். நடைபெறப்போவது சட்டமன்ற தேர்தல் அல்ல, தேசிய அளவில் பாஜகவை வீழ்த்துவதற்கான நாடாளுமன்ற தேர்தல் என்பதை மம்தா பானர்ஜி உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதே இந்தியா கூட்டணியின் இலக்கு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். டெல்லியில் ஆட்சியை கவிழ்க்க ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுக்கு பேரம் பேசிய குற்றச்சாட்டு தொடர்பாக நோட்டீஸ் அளிக்க முதல்வர் கெஜ்ரிவால் இல்லத்துக்கு இன்று காலையிலும் போலீசார் சென்றனர். கெஜ்ரிவாலின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கவே போலீசார் நோட்டீஸ் வழங்காமல் சென்றதாக ஆம் ஆத்மி கூறியுள்ளது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட வி கே சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இன்று திடீரென சந்தித்துள்ளனர். சென்னையில் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்த வந்த இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து நலம் விசாரித்துக் கொண்டனர். தென் மாவட்டங்களுக்கான ஆம்னி பேருந்துகளை கோயம்பேட்டில் இருந்து இயக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக பேருந்து உரிமையாளர்கள் சிஎம்டிஏ நிர்வாகத்துடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினர். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நடைபெற்ற பேச்சுவார்த்தை விவரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். பேரறிஞர் அண்ணா நினைவு நாளையொட்டி சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்தில் பொதுச்செயலாளர் துரைமுருகன் தலைமையில் திமுகவினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் இருந்து நினைவிடத்திற்கு ஆயிரக்கணக்கானோர் அமைதி பேரணி சென்றனர். தமிழ்நாடு முழுவதும் பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரத்தில் அவர் பிறந்த இடத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். சில்லறை சந்தைகளில் 29 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்கும் திட்டம் அடுத்த வாரம் அமலுக்கு வரும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. குறைந்த விலை அரிசி திட்டம் ஆன்லைன் வழியிலும் விற்பனை செய்யப்படும் என்றும் ஒன்றிய உணவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வாஞ்சூர் பகுதியில் செயல்படும் அதானி துறைமுகத்தில் இருந்து வெளியேறும் கரும்புகை நிலக்கரி துகள்களால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. நாகூர் வரை பரவும் நிலக்கரி துகள்களால் தர்காவின் மினராக்கள் கருமை நிறத்தில் காட்சியளிப்பதாக தர்கா நிர்வாகம் குற்றம் சாட்டியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.